ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனிட்டாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் ரெட் ஃப்ரை செய்ய போகிறோங்க. இது சிக்கன் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எதுவுமே எந்த ஒரு மசாலாவும் அரைக்க தேவையில்லை, தேங்காய் அரைக்க தேவையில்லை, வெங்காயம் நிறைய உரிக்க தேவையில்லை. ஸோ சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறத பார்க்கலாம். நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இது வேணும்னா உங்களுக்கு தனி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். தயிர் எடுத்திருக்கேன், வினிகர் எடுத்திருக்கேன். நான் சிந்தட்டிக் வினிகர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வினிகர் வீட்டில் இல்லை அப்படின்னா ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் வாங்க. அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஸோ டைரெக்டாக சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே சிக்கன் பொடி போட்டுக்கலாங்க. அரை கிலோ சிக்கனுக்கு நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போடுறேன். ஓகே, சிக்கன் பொடி ஆட் பண்ணியாச்சுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் 2 டீஸ்பூன். நான் கெட்டி தயிர் எடுத்துருக்கேங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வினிகர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறியிருக்கும் பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு சிக்கன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் டைரெக்டாக. இப்போ வச்சாச்சு. இதில் 2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் தேவையில்லை. இது வேகும்போது அதுவே ஆயில் கொடுக்கும், வாட்டரும் கொடுக்கும். வாட்டரும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுவே இதுக்கு போதுமானது. இதை லைட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 minutes மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அந்த மசாலாலாம் நல்லா ஓட்டிடுச்சு சிக்கன் கூட. ஸோ இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். அது நல்லா தண்ணி விட்டுருக்கும். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. 2 teaspoon ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஓகே, 10 minutes ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வாட்டரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. ஸோ இதுலேயே எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா இந்த வாட்டர் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்போவுமே சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா கீரையை தவிர மற்ற எல்லாமே நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்மளுக்கு சீக்கிரமும் குக் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். ஸோ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வேக விடணும். மூடி வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு 5 minutes கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ 5 minutes ஆகிடுச்சுங்க. அப்போ இருந்து கூட தண்ணி கொஞ்சம் வத்திச்சு பாருங்கள். இன்னும் லைட்டாக தான் இருக்குது. இன்னொரு 5 minutes வச்சோம்னா அந்த தண்ணியும் ட்ரை ஆயிடும்.
ஸோ நம்ம இந்த தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டு வேக விட்டே இருக்கணும். மூடி வச்சு வேக வைங்க, சீக்கிரமாக வேகும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இப்போது சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன். தெரியுதுங்களா, ஆயில் வந்து தெளிஞ்சு வருது. ஸோ இப்போ சிக்கன் வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு சிக்கன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. நம்ம இதுக்குள்ளேயே சூடான சாதத்தை போட்டு கிளறி சிக்கன் ரைஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். இல்லைன்னா மட்டன் கிரேவி வச்சு இதை சிக்கன் ஃப்ரையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா வெறும் ரசம் வச்சுக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சுங்க, சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. சிக்கன் சூப்பராக இருக்குது, இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.